மருத்துவமனையில் காவிரி ஆலோசனையில் ஜெயலலிதா பங்கேற்ற புகைப்படத்தை வெளியிட்டு கருணாநிதி வலியுறுத்தினார். கோரிக்கை புறக்கணிக்கப்பட்டதாக ஆறுமுகசாமி ஆணையம் அறிக்கை. தேவைப்பட்டால் ஜெயலலிதா மரண வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும். ஜெயலலிதாவின் சகோதரர் மகள் ஜெயதீபா நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டி. இபிஎஸ் மற்றும் ஆதரவு எம்எல்ஏக்கள் இன்று ஒருநாள் பேரவை நிகழ்வில் பங்கேற்க தடை. தொடர் அமளியில் ஈடுபட்டதால் அவையிலிருந்து வெளியேற்றம். ஜெயலலிதா மரண அறிக்கை, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு அறிக்கையை எதிர்கொள்ள அதிமுகவினர் அச்சம். பேரவையில் திட்டமிட்டே அமளியில் ஈடுபட்டதாக இபிஎஸ் ஆதரவு உறுப்பினர்கள் மீது துரைமுருகன் விமர்சனம். சட்டப்பேரவையில் ஜனநாயக படுகொலை நடைபெற்றதாக எடப்பாடி. இவரு தாம் விவசாய நிலத்திலேயே மீன் பண்ண வச்சு 6 மாசத்துக்கு ஒரு தடவை 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் பண்ணணுமா? அவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பழனிசாமி குற்றச்சாட்டு. நடவடிக்கைக்கு உள்ளான எம்எல்ஏக்களுடன் நாளை வள்ளுவர் கூட்டத்தில் உண்ணாவிரத போராட்டம் என அறிவிப்பு. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு தொடர்பான அருணா ஜெகதீசன் விசாரணை அறிக்கை பேரவையில் தாக்கல். அப்போதைய மாவட்ட ஆட்சித்தலைவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கவும் பரிந்துரை. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு விசாரணை அறிக்கையை ஆதரிப்பதாக ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டக் குழுவினர் அறிவிப்பு. குற்றம் சாட்டப்பட்ட காவல்துறையினர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க அரசுக்கு வலியுறுத்தல். இந்தி திணிப்புக்கு எதிராக சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஒரே நாடு ஒரே மொழி என்ற பெயரில் இந்தியை திணிக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக விமர்சனம். தமிழகத்தின் 7 மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழை எச்சரிக்கை. 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் கணிப்பு. இந்தி எதிர்ப்பு தீர்மானத்தை கண்டித்து பேரவையிலிருந்து பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. முதல்வர் கொண்டு வந்த தீர்மானத்தை ஏற்க இயலாது என்றும் திட்டவட்டம். கொள்ளிடம் அணைக்கரை கிராமங்களை சூழ்ந்த வெள்ளம். உடைமைகளுடன் படகில் வெளியேறும் மக்கள். கொடைக்கானல் அடுக்கும் பிரதான மலைச்சாலையில் மண் சரிவு. சுற்றுலா பயணிகள் சாலையை பயன்படுத்த தடை விதிப்பு. உத்தரகாண்டில் மோசமான வானிலை காரணமாக ஹெலிகாப்டர் விபத்து. தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேர் உட்பட 7 பேர் பலி. கேரளாவில் நடந்த பதற வைக்கும் விபத்தின் சிசிடிவி காட்சி. சாலையோர மதில் சுவர் மீது மோதி கால்வாயில் தலைக்குப்புற கவிழ்ந்த கார். பிசிசிஐயின் 36வது தலைவராக ரோஜர் பின்னி ஒருமனதாக தேர்வு. மும்பையில் நடந்த பிசிசிஐ ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் முடிவு.